வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து மார்க்கெட்டில் பை செல் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 4116 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 12:00 அப்புறமா அப்சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு 4120 கிட்ட. அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் மூமெண்ட்டில் வந்து போச்சு. ஸோ இந்த அப் மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 4140 ரேஞ்ச் கிட்டே இப்போதைக்கு நிற்குது. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் சைடில் தான் வந்துருக்கு. ஸோ இன்னமும் வந்து இந்த 4140 ரேஞ்செலாம் இன்னும் பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைட் தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் க்ரூட் ஆயில் ஈவினிங் வியூ படி நீங்கள் வந்து பை பண்ணி மார்க்கெட்டை வந்து அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டாக இல்லாட்டி ட்ரெண்ட் சேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே லெவல் வந்து எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4110 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தால் மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும். இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் இறங்குற ஒவ்வொரு தடவைக்கும் அகெயின் வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஈவினிங் வியூவில் நீங்கள் பை பண்ணி க்ரூட் ஆயிலில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 194 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போச்சு. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 194.80 ரேஞ்ச் வந்தோடனே அந்த ரேஞ்சை பிரேக் அவுட்டே பண்ண முடியாமல் ரொம்ப நேரமாக சைட்வேஸ்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக, அதாவது ட்ரெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு சைட்வேஸில் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இதுக்கு அப்சைடு ஒரு பிரேக் அவுட் லெவல் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 195 ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ 195 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஜிங்கை வந்து அகெயின் ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நம்ம பை பண்ணி ஜிங்கை ஈவினிங்கில் ஒரு பையிங் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 194.10 ரேஞ்ச் இருக்கும். ஸோ 194.10 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் 194 ரேஞ்சை வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்து வராது. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 444.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது காப்பருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலில் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அதிகபட்சமாக காப்பர் மேலே போனதே வந்து 445.20 ரேஞ்ச் கிட்ட தான் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மூமெண்ட், அதாவது ஒரு பிரேக் அவுட்டாக எப்போ பார்க்கலாம் அப்படின்னா 445.50 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டாக ஆகி அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து காப்பரை வந்து ஈவினிங்கில் ஒரு பையிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் காமாக இருக்கிறத பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சப்போஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஈவினிங் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து நல்லா மூவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி ஓவரால் லுக்கில் சைட்வேஸில் போயிட்டுருக்கனால இன்றைக்கி நம்ம ஈவினிங்கில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த சான்சஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அப்சைடு வந்து 445.50 ரேஞ்ச் சொல்லிட்டேன். இதே மாதிரி இதுக்கு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ ரேஞ்சு தான் 443.70.
ஸோ அந்த 443.70 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் 443.50 கீழே வர்றப்ப செல்லிங் போயிட்டு காப்பர் வந்து கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 443.50 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு வந்து இது பார்க்க தேவையில்லை, மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.